ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு இமேஜில் வந்து எப்படி வந்து ஒரு ஹியூமன் ஃபேஸ் வந்து டிடெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து பைத்தன் அண்ட் சிவி ஓப்பன் சிவி மாடியூல் வந்து யூஸ் பண்ணி இந்த ஃபேஸஸ் வந்து நான் டிடெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, யூ மஸ்ட் நோ பைத்தான். ஸோ பைத்தானில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா என்னோடய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா பைத்தான் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி யூ கேன் லேர்ன் பைத்தான். அண்ட் தென் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சிவி மாடியூல். ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஃபைல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீப்புள்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துருக்கிறேன். ஸோ தட் அவங்க ஃபேஸ் வந்து நம்மளால் மார்க் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபோட்டோலேயே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிளில் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் சிவி வந்து ட்ரா பண்ணி நம்மளுக்கு காமிக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிக்சர் முக்கியம். அண்ட் தென் இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல். ஸோ இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து ரொம்பவுமே முக்கியம். இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நான் வந்து என்னோடய கிட்ஹப் ரெபாசிட்ரியில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மாடியூலில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் யூ கேன் கோ அண்ட் டவுன்லோட். அண்ட் நீங்கள் உங்கள் கோடு எழுதி நீங்கள் வந்து இந்த எக்ஸ்எம்எல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே காமன். ஸோ இது வந்து இந்த எக்ஸ்எம்எல் எதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஃபேஸ் டிடெக்ஷன். ஸோ இந்த ஃபேஸ் டிடெக்ஷன் வச்சு நீங்கள் வந்து லைக் உங்கள் லைவாக கூட நம்ம வெப்கேம் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகுது, எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு இதாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அது கூட பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ என்கார்டில் வந்து அந்த வீடியோக்கு வந்தேன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் தந்திருப்பேன். யூ கேன் வாட்ச் இட் லேட்டர். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஏம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃபோட்டோவில் வந்து இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைக் ஃபேஸஸ் டிடெக்ட் பண்ணோம், ஹியூமன் ஃபேஸஸ் டிடெக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு பைத்தான் ஃபைலில், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூப்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சிருக்கிறேன். ஸோ எல்லா ஃபைலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஃபோல்டரில் போட்டுச்சிங்கன்னா ஸோ தட் நம்ம வந்து ப்ரோக்ராமில் வந்து அந்த ஃபைல் வச்சு ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் நான் வந்து ரெக்வயர்ட். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷுட் இம்போர்ட் ஓப்பன் சிவி ஃபைல். ஸோ இம்போர்ட் CV2. ஸோ இப்படி தான் வந்து நம்ம சிவி, அதாவது லைக் ஓப்பன் சிவியை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறது. ஸோ நான் லிட்டில் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். அது எது இதில் பார்த்தீங்கன்னா பைத்தனில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஃபேஸ் கேடுன்னு சொல்லுவாங்க, அது நான் சொல்கிறேன் ஃபேஸ் கேஸ். ஃபேஸ் கேஸ் கேடு. ஸோ இந்த ஒரு வேரியபிளில் வந்து என்னோட அந்த ஃபேஸ் கேஸ்கேடை வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், விச் மீன்ஸ் எக்ஸ்எம்எல் ஃபைல், அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சிவி டாட் கேஸ். ஸோ வந்து சி வந்து கேப்ஸில் இருக்கணும், அண்ட் தென் கேட் அண்ட் கிளாசிஃபையர். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலோட நேம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம் வித் எக்ஸ்டென்ஷனோட. ஸோ அதுக்கு வந்து நான் டபுள் கோட்ஸில் மென்ஷன் பண்ணதை. ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் ரீநேம் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் பேஸ்ட் பண்ணேன்னா எனக்கு இந்த ஃபைலோட நேம் வந்துடும், அண்ட் டாட் எக்ஸ்எம்எல். ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் திங் என்ன பண்ணணும்னா இமேஜ் இம்போர்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு IMG சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் அந்த இமேஜ் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ CV2.img. IMGங்கிறது இமேஜ். ஸோ இமேஜ் ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் இமேஜ் ஃபைல் நேம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா test.jpg. ஓகே, தென் இதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபைல் வந்து RGB கண்டென்ட்டில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து கிரேஸ் கலராக மாற்றணும். ஸோ தென் அப்போ தான் வந்து அந்த ஃபேஸ் டிடெக்ஷன் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கிரேன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள்குள்ளே அந்த ஃபேஸ் இதை வந்து நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கலர் சேஞ்ச் பண்ணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து CV2.CVT கலர். ஸோ இந்த கலரில் இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பேராமீட்டர்ஸ் எடுக்கும். ஒன்று வந்து என்ன இமேஜ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், அண்ட் எது டு எது கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜுங்கிற வேரியபிளில் நான் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் தென் CV.2 எதுக்கு மாற்றணும், எந்த கலருக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணோம். ஸோ கலர் அண்டர்ஸ்கோர் BGR2GRAY. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா RGB கலர்லேருந்து நம்மளுக்கு வந்து கிரே கலர் மாற்றணும். ஸோ அதனால் வந்து இன் பிட்வீன் நம்ம 2 மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபேஸஸ் டிடெக்ட் பண்ணணும். ஸோ ஃபேஸஸ் வந்து எப்படி டிடெக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்
underscore k dot deduct face. So deduct deduct. So multiple face நம்ம deduct பண்ணோம் இல்லையா, so அதனால multiple multi scale. So இந்த ஃபங்க்ஷன்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் இமேஜ், அண்ட் தென் நம்ம வந்து இந்த ரேஷியோலாம் மென்ஷன் பண்ணுறோம், அண்ட் தென் நம்ம எவ்வளோ நம்பர்ஸ் அதுன்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுக்கு ரெக்டாங்கிள் வேணும், ஸோ அதனால் ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா 4 என்ட்ரு இருக்கும், ஸோ அதனால் 4 என்று மென்ஷன் பண்ணுறோம், அண்ட் தென் என்ன ரேஷியோன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இமேஜ் பாஸ் பண்ணிக்கலாம் கிரே, அண்ட் தென் ரேஷியோ டாட் 1.1 அண்ட் 4. ஸோ 4 கோஆர்டினேட்ஸ் இருக்குது, அதனால் வந்து நம்ம 4 மென்ஷன் பண்ணுறோம். இப்போ வந்து மல்டிபிள் ஃபேஸ் இருக்கணும் இல்லையா, ஸோ ஒவ்வொரு ஃபேஸுக்குமே நம்ம வந்து ட்ரா பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபார் லூப்பில் வந்து மென்ஷன் பண்ணிடலாம், ஸோ தட் வந்து எவ்வளோ ஃபேஸஸ் இருக்கோ அவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து ரிப்பீட் ஆகும். அது வந்து நான் லைக் கோஆர்டினேட்ஸ் வச்சு மென்ஷன் பண்ணிடுறேன், எக்ஸ் ஒய் அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் டபிள்யூஹெச் இன். ஸோ இதில் நம்ம வந்து டிடெக்ட் பண்ணுவோம், ஸோ ஃபேஸில் ஃபேஸஸில் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணோம், அண்ட் தென் இப்போ வந்து நம்ம வந்து டிடெக்ட் பண்ணணும் ஒவ்வொரு இதுக்குமே நம்ம டிடக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிள். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணோம். ஒன்று பார்த்தீங்கன்னா இமேஜ், ஸோ இமேஜுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த கோஆர்டினேட்ஸ் மென்ஷன் பண்ணோம், ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் மென்ஷன் பண்ணோம். ஸோ கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒயில் தான் நம்ம மென்ஷன் பண்ணோம், ஸோ எக்ஸ் ஒய். ஸோ இது செகண்ட் பேராமீட்டர், அண்ட் தென் இப்போ வந்து டோட்டலாக நம்ம இங்கேருந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் டபிள்யூ, அண்ட் தென் கமா ஒய் ப்ளஸ் ஹெச். ஸோ இது ஒரு பேராமீட்டர், அண்ட் தென் நம்ம என்ன கலர் அந்த ரெக்டாங்கிள் வந்து நம்மளுக்கு என்ன கலரில் வேணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் கோடு வச்சு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம், அண்ட் தென் 2. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார் லூப்பில் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஷோ பண்ணணும், அதை அந்த இமேஜை வந்து நம்ம ஷோ பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஷோ ஐஎம்ஜி ஷோ. ஸோ இமேஜ் இமேஜை ஷோ பண்ணணும், என்ன இமேஜ் அந்த வேரியபிள் நீ மென்ஷன் பண்ணியாச்சு, அண்ட் தென் அது வந்து லைக் லூப் ஆகிட்டே இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் வெயிட் கீ, வெயிட் கீ. ஸோ கீ கே வந்து கேப்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபேஸஸில் வந்து நம்மளுக்கு என்ன ஆட்ரிபியூட் டிடெக்ட் மல்டி ஸ்கேல். ஸோ இங்கே சி நான் வந்து கேப்ஸில் போட்டேன், ஒன்ஸ் நான் ரன் பண்ணணும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆயிடுச்சு. ஸோ மூணு பேர் இருக்குது, அந்த மூணு பேர்த்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளூ கலரில் நம்மளுக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் வந்து ட்ரா பண்ணி அந்த இமேஜ்லேயே வந்து காமிச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து நம்ம வெப்கேம் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் வந்து டிடெக்ட் பண்ணலாம், அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் போய் வாட்ச் பண்ணிக்கலாம். இந்த கோடில் வந்து ஜஸ்ட் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணால் போதும் நம்ம வந்து வெப்கேம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு லைன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 9 லைன்ஸ், 9 to 10 லைன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இது ஒரு எஃபிஷியன்ட் மேனர் நம்ம வந்து எப்படி வந்து லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே மிஷின் லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். எப்படி வந்து ஒரு இமேஜில் வந்து ஹியூமன் ஃபேஸ் டிடெக்ட் பண்ணுறது, இல்லை வெப்கேம் கேமராவில் எப்படி வந்து நம்ம ஹியூமன் ஃபேஸ் டிடெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து வெப்கேம் வச்சு நம்மளோட ரியல் டைம் ஃபேஸ் வந்து ரெகனைஸ் பண்ணுறது, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் எங்கே மூவ் பண்ணாலும் அந்த பாக்ஸும் பார்த்திங்கன்னா அப்படியே மூவ் ஆகும். அடுத்த வீடியோவில் வந்து அது ஃபுல்லாக கிளியராக எப்படின்னு பார்க்கலாம்.